வணக்கம் நேயர்களே. செவ்வாய் தோறும் கோடை பண்பலையின் வானவில் குரலின் குரலாக ஒலிக்கும் என்பது நீங்கள் அறிந்த ஒன்றே. இன்றும் குரலின் குரலாக வானவில் வளம் வர இருக்கிறது. குரலின் குரல் வானவிலில் உங்களை சந்திக்கவிருக்கிறார் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழை பெற்ற சிறப்பு விருந்தினர் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கொடைக்கானல் எப்படி இருக்கு? மழை இருக்கா? நேற்று நல்ல மழைங்கயா. சரி, இன்னைக்கு காலையில நல்லாவே விடிந்திருக்கிறது. வெயிலும் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படியே மழைய உணர்த்திக்கிட்டு இருக்கு. ஆமாங்கயா, ஆமாங்கயா. இருந்தாலும் கருங்கொண்டல் இருக்கதான் செய்கிறது அப்படின்னு. கருங்கொண்டல் இருக்கிறது. ஆமாங்க, ஆமாங்க. கோடை மலை உச்சியிலே கருங்கொண்டல் உலா. ஆமா, நேயர்களுக்கு பாத்திரலாமே? பாத்திரலாங்க, பாத்திரலாங்க. வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வணக்கங்க. திண்டுக்கல்ல இருந்து மீனா விஜயராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. மீனா விஜயராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, திருக்குறள் சொல்லுங்க. அதிகாரம் வந்து 64 சார். அமைச்சு குரல் வந்து 640. முறைப்பட சூழ்ந்தும் முடிவிழவே செய்வர் சிறப்பாடு இல்லாதவர். அதாவது செயலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. ஆனா அதை வந்து செய்யக்கூடிய திறமை இல்லாம இருக்கிறவங்க வந்து அந்த செயலை ஒரு காலம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு சார். அதாவது எந்த செயலை செஞ்சாலும் மனசை வந்து ஈடுபாட்டோட செய்யணும், அதனோட வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும், ஒரு போராட்ட குணம் இருக்கணும். அப்பதான் வந்து எடுத்துக்கொண்ட செயலை செய்ய முடியும். மனசுக்குள்ளேயே நம்ம வந்து அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு செஞ்சா முடியவே முடியாதுங்கிறாங்க சார். என்ன மட்டும் போதாது, அத செயல்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு சார். திறப்பாடுன்னு ஒரு அருமையான சொல்ல சொல்றாரு. அதுக்கு திறமை இருக்கணும். அதை கடைசி வரைக்கும் அதை வந்து உறுதியோடு, மன உறுதியோடு, தாழ்வு இல்லாமல், தளர்ச்சி இல்லாமல் செய்து முடிப்பதற்கான திறம், துணிச்சல் இது இருந்தா தான் வந்து எவ்வளவுதான் அறிவு இருந்து எவ்வளவுதான் வந்து சூடு ஆராய்ச்சி பண்ணாலும் அதை வந்து செய்யறதுக்கு ஒரு திறப்பாடு இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு அழகான திருக்குறள்மா. நன்றிங்க மீனா விஜயராஜன். வணக்கம். இணைப்புல யாருங்க? வணக்கம். கோடை பண்பலையின் வானவில் இது. வணக்கம் ஐயா. வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி மூளையிட்டாங்காடு முத்துசாமி. மூளையிட்டாங்காடு முத்துசாமி, சொல்லுங்க. ஆமா ஐயா, செப்புக செந்தமிழ்ல வெற்றி பெற்றது உங்க உரை கிடைச்சது, நன்றி. நல்லதுங்க, நல்லதுங்க. அதிகாரம் 33. கொல்லாமை. கொல்லாமை 322 குறளுங்க. சரி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து ஒற்றுள் எல்லாம் தலை. அதாவது தன்னிடம் உள்ளத தமக்கும் பிற உயிருக்கும் பகிர்ந்து வாழ்வதே கல்வி கற்றோர்களின் தலைச்சிறந்த அறச்செயலாகும். நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் முத்துசாமி. இது கொல்லாதே இது போலேன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. சரிங்க. கொல்லாதே இது போலே அப்படின்னு. இந்த பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைன்னா இதுக்கு என்ன பொருளுங்க முத்துசாமி? என்ன சொல்லணும் அவரு? பிற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப சொல்றாரு. என்ன இது? இயற்கை எதிராவில இருக்கு, எதிர்மாறான செயலாவில இருக்கு. கொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமாங்க. ஆனால் நீ உனக்கு ஈட்டுகிற உணவை, உனக்கு கிடைக்கிற உணவை பகிர்ந்து உண்டு பழகி, அடுத்தவங்கிட்ட பகிர்ந்து கொடு. அப்புறம் பல்லுயிர் ஓம்பு, இந்த ரெண்டு தான். அதாவது கொல்லாமைங்கிறது நேருக்கு நேரம் அறுக்கிறது மட்டும் இல்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சில பேர் வறுமையினால சாவாங்க. சில உயிரினங்கள் எதுவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடணும். அதுதான் வந்து கொல்லாமையில தலை சிறந்த அறம். நமக்கு கிடைக்கிற உணவை அடுத்தவங்களுக்கு கொடுத்து சக மனிதர்களோடு, மனிதாபிமானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் தலை சிறந்த கொல்லாமை. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர். அதனாலதான் அந்த அதிகாரத்துல கொண்டு வந்து இந்த பகிர்ந்து உண்ணுங்க என்ற ஒரு பரோபகார ஒரு செயலையும் வச்சிருக்காங்க. சரிங்களா? சரிங்க.
நன்றிங்க மனன். சொல்லுங்க மனன், அடுத்த நேர பாத்தலாமாங்க? பாத்தலாமே பாத்தலாமே. வணக்கம். இனிய காலை வணக்கம் காமல் மேன் தம்பிக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும். சின்னமனது சசிகலா பேசுறேன். நடுவு நிலைமை குரல் எண் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது சான்றோருக்கு வந்து எது அணிகலன் சொல்லி பார்க்கும் போல, முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல, நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பதுதான் சான்றோருக்கு அழகு. நல்ல மகிழ்ச்சிமா. சான்றோர்கள் அப்படிங்கிறது பல திருக்குறள்ல திருவள்ளுவர் நிறைய சொல்றார். சான்றோர்னா யாரு, யார் சான்றோர், எவர் சான்றோர்னு தேட தேட சான்றாண்மைங்கிற அதிகாரத்தையே வச்சு நிறைய சொல்லுகிறார். அமைந்தொருவால் கோடாமை தான் ரொம்ப முக்கியமானது. நடுவு நிலைமையோடு இருக்கிறதான் சான்றோர்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ற அந்த உரிமை சான்றோர்களுக்கு உண்டு. அந்த உரிமை ஏன் அவங்களுக்கு கொடுக்குறோம்னா, அவங்க யாரு பக்கமும் சாராம இருப்பாங்க. எது உலகத்திற்கு நல்லதோ, இந்த மனித சமுதாயத்திற்கு நல்லதோ, அதை மட்டும்தான் எடுத்து கூறுவாங்க. அதனாலதான் அவங்க சான்றோர்கள். ஒருவால் போடாமல் இருப்பதாம் அது. சான்றோர்களுக்கு உள்ள குணங்கள்ல அவர்களுக்குள்ள சிறப்பை சொல்லுகிற திருக்குறள் இந்த திருக்குறள். நன்றிங்க சசிகலா. நன்றி நன்றி நன்றி. இப்ப இணைப்புல யாருங்க வாங்க. வணக்கம். வணக்கம். திருக்குறளின் அருமை பெருமைகளை நேயர்களுக்கு அறிய வைத்த மதிப்புக்குரிய முனைவர் ஐயாவிற்கும் அன்பிற்குரிய காணல் மன்னன் அண்ணனுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் வெங்கம்பர் குமார். நல்லா இருக்கீங்களா குமார்? நல்லா இருக்கிறேங்க ஐயா, நல்லா இருக்கிறேங்க ஐயா. பண்பலை கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்க ஐயா. நல்லது நல்லது. எப்பவுமே இந்த நினைவுலயே இருந்தீங்கன்னா மற்ற நேரங்கள்லயும் உற்சாகமாவே இருக்கலாம். நன்றிங்க ஐயா. அதிகாரம் 67, வினை திட்பம், குறள் எண் 668. கலங்காது கண்ட வினைக்கண், துளங்காத தூக்கம் கடிந்த செயல். குறள் விளக்கம் ஐயா, செய்கின்ற செயலை மனங்கலங்காமல் அஞ்சாமல் காலந்தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். மனசு வந்து முதல்ல ஒரு பேதழிப்பு வந்துருச்சுனாவே எந்த செயலையும் செய்ய முடியாது. அப்படி மனசு தெளிவா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும், தளராம இருக்கணும். அப்புறம் காலம் தாழ்த்தக்கூடாது. தூக்கம் கடிதல் அப்படின்னா தூங்குறது நினைச்சிடக்கூடாது. தூக்கம்னா காலம் தாழ்த்துதல். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காமல் செய்யும் முனைன்னு இன்னொரு திருக்குறள்ல தூக்கம்ங்கிறது காலம் தாழ்த்துதலை சொல்லுவார் திருவள்ளுவர். அதனால தூக்கம் கடிந்து உடனே செஞ்சு முடிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாமேன்னு தள்ளி போடக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்ப கலங்காது கண்ட வினைக்கண், துளங்காது தூக்கம் கடிந்து செய்யல். நன்றிங்க வெங்கம்பூர் குமார். வாங்க இணைப்புல யாருங்க. வணக்கம். கோடை பண்பலையின் வானவில் இது குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் கம் காணதண்ணா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஐநார்பட்டில இருந்து கணபதி. சொல்லுங்க கணபதி. ஐயா 51வது அதிகாரம் தெரிந்து தெளிதல், 54வது குரல். ஆமா. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல். அதாவது ஒருத்தவர் நல்லரா கெட்டவங்களா எப்படின்னு அவங்கள மெஷர் பண்றது எப்படி அப்படின்னா, ஒரு தராசல அவங்களுடைய குணம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய குற்றம், இதுல எது அதிகமாக இருக்கோ அதுதான் அவங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஏதோ ஒரு தவறு ஒருத்தர் செஞ்சிட்டாருன்றதுனால அவன் மொத்தமாவே கெட்டவன் ஒதுக்கிட கூடாது. ஒருத்தர் ஒரு நேரம் நல்லது செஞ்சதுனால அவர் எப்பவுமே நல்லவர்னு நம்ம நம்பிடவும் கூடாது. முதல்ல புறந்தள்ளவும் கூடாது, ஏமாந்துடவும் கூடாது. நம்பி ரெண்டையும் சரியா பார்க்கணும். ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு திருவள்ளுவர், கொன்றென்ன என்ன செய்யணும், ஒருவன் செஞ்ச ஒன்று நன்றுள்ள கெடும். ஒரு நல்ல செயல் அவன் வாழ்க்கையில நமக்கு செஞ்சிருந்தான்னா அதை நினைச்சு பார்த்து அவனை மன்னிச்சிருன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. நன்றிங்க கணபதி. வானவில் அடுத்து இணையக்கூடிய நண்பர் யார்? வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் ஐயாவோட நான் பேசுறதுக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். நம்ம முனிவர் ஐயாவோட நானும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ட்ரை பண்ணி பண்ணி என்னுடைய அந்த போனு கூட தேஞ்சு போச்சுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு ஐயாவோட பேசணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஐயா. ஆமா, உங்க ஊர்ல இருந்து ஜெகதீசன் தான் வர்றாரு. நீங்க கணேசன் வர முடியல.
ஆமாங்க, ஜெகதீசன் வந்து என்னுடைய உறவினர் தாங்க ஐயா. சொல்லுங்கய்யா, எந்த திருக்குறள்? ஐயா நான் ஒரு உண்மை சொல்லுங்க, எனக்கு படிப்பு ரொம்ப கம்மிங்க ஐயா, இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல நான் திருக்குறள் புஸ்தகத்தை கையில எடுத்துக்கிட்டேங்க ஐயா. இருந்தாலும் நான் சொல்றேங்க ஐயா, பகை பாவம் அச்சம் பழி என நன்கதும் யுகனம் இல்லத்தின் கண் அப்படின்னா பிற மனைவி அது ஐயா எனக்கு சரியா சொல்ல வரலங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப என்ன திருக்குறள் வந்து என்ன அதிகாரத்துல இருக்கு, மேல ஏதாவது பேர் இருக்கா? 146 அந்த பக்கம் போட்டிருக்குங்க ஐயா. அதனால எனக்கு ஆர்வமெல்லாம் இருக்கு ஐயா, படிப்பு குறைவுனால நான் வந்து இதுக்கு இப்பதாங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமா பண்பலையில பேசிக்கிட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. ஆமா, அப்படி இந்த ஆசை என்ன பண்ணணும்னா சும்மா இருக்கும்போது சரிங்க அப்படியே தேடி கண்டுபிடிக்கணும், ஒவ்வொன்னா படிக்கணும். இப்ப ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நேயர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா. ஆமா, கே கே கணேசன் வந்து அருமையா ஒரு திருக்குறளை சொன்னாரே அப்படிங்கறத விட்டுட்டு சொல்ல முடியாம தவிச்சாரே அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரு நமக்கு வந்துடக்கூடாது. கண்டிப்பா அடுத்த முறை உங்களோட பேசும்போது நான் நீங்க சொல்ற மாதிரி தெளிவா படிச்சுட்டு தாங்க ஐயா பேச போறேன். ஆமா, பகை பாவம் அச்சம் வழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் அப்படிங்கிறது இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள நம்ம போகக்கூடாது, இன்னொருத்தன் மனைவியே விரும்பக்கூடாது. அது போனீங்கன்னா பகை வரும் பாவம் வரும், நம்ம அதுக்கு ஒரு பயப்படணும், அப்புறம் பழி வரும். இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறவன் மானம் கட்டவன் அப்படின்னு சில பேர் திட்டுவன் பாருங்க, அவனுக்கு என்ன மானம் வெக்க மானம்லாம் இருந்தா தானே அதெல்லாம் பயப்படுவான் அப்படின்னு, அது இல்லாதவன் தான் இன்னொரு இடத்துல நுழைவான் அப்படின்னு திட்டுறாரு திருவள்ளுவர். கண்டிப்பா கண்டிப்பா. திருக்குறள் கையில புஷ்டம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறேங்க ஐயா. நீங்க சொல்றதே நான் படிச்சு, நீங்க சொல்ல சொல்ல நான் அதை படிச்சுட்டு தாங்க ஐயா இருக்கிறேன். சார் சார் நல்லா படிங்க, மகிழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம். ஐயா வணக்கம், ஆனந்தராஜ் திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க ஆனந்தராஜ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க, நல்லா இருக்கிறேங்க. ஆமா, இன்னைக்கு என்ன திருக்குறள் எழுதி போட்டிருக்கீங்க உங்க வீட்டுல? இன்னைக்கு வந்து 1041 எழுதியிருக்கிறேங்க. நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்துல. நல்குறவு அதைத்தான் சொல்ல போறீங்களா? இல்ல இல்லைங்க, நான் சொல்றது 1033 உழவுங்கிற அதிகாரம். உழவு? ஆமாங்க, 1033. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அது விளக்க நீங்க சொல்லிருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். இருக்கிறதுலே சிறந்த தொழில் வந்து உழுகிறது மட்டும்தான். ஏன்னா உழுகிறவன் தான் தான் தன்னுடைய உழைப்புல தானே விளைய வைக்கிறான், தனக்கான உணவை அவனே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறான், தானும் உண்ணுகிறான் அடுத்தவருக்கும் கொடுக்கறான். இது வந்து வானத்தை போல மழையை போல தானே விளைய வைத்து தானும் உண்டு அடுத்தவர்களுக்கும் கொடுத்து உதவுகிற ஒரு பெரிய கைங்கரியத்தை உதவியை வேளாண்மை செய்கிறவர்கள் செய்கிறாங்க. வேளாண்மை அப்படின்னாவே உதவி செய்தவர்கள் தான் அர்த்தம் திருவள்ளுவர்களுடைய அகராதியின. அப்ப அப்படி பார்க்கும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், ஏன்னா அவங்க உழுகிறார்கள் உண்கிறார்கள், சொந்த உழைப்புல அடுத்தவங்களையும் உண்பிக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் எப்பா எனக்கு கொஞ்சம் அரிசி கூட, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட, எனக்கு கொஞ்சம் அவங்க பின்னாடிதான். நீ எவ்வளவு பெரிய தொழில் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணம் ஈட்டினாலும் சரி, உழவன் ரொம்ப விளைய வைத்து கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய வயிறு படாத வாடுபடும். அதனால உழவனை தொழுதுண்டு வாழ்கிற வாழ்க்கையை தான் மற்ற எந்த தொழில் செய்பவர்களும் செய்வார்கள்னு உழவனை தூக்கி உச்சத்தில் வைக்கிற திருக்குறள் இது. நன்றி ஆனந்தராஜ். கோடை பண்பலை 100.5 MHz வானவில்லோடு நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு குறளின் குரல் தந்து கொண்டிருக்கிறார் முனைவர் சுந்தராவுடையப்பன் ஐயா அவர்கள். ஐயா மேலே உழுதுருக்கீங்களா? விழுந்திருக்கேங்கய்யா, உழுதது கிடையாது. உழுதது கிடையாது. ஆமாங்க ஆமாங்க. அருமையான திருக்குறள் அது. ஆமாங்க. அடுத்த நேரம் பார்க்கலாம். பார்த்தரலாம். அன்பு சகோதரர் காணல் மேனான ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம். முனைவர் ஐயாவுக்கு சிறப்பான இனிமையான காலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் மகாபுரத்திலிருந்து காராஜசேகர். சொல்லுங்க ராஜசேகர் ஐயா. அதிகாரம் 29 கல்லாமை குரல் எண் 286 ஐயா. குரல் அழகின் கண் நின்றுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காலனவர் ஐயா. பங்களின் உரை நூலில் இருந்து பொருளாவது களவாடுவதில் ஊறி போனவர்கள்
தம்முடைய நிலைமைக்கு தகுந்த வரைவுடையோடு அடங்கி வாழ்க்கை நடத்த மாட்டார்களா? ஏன்னா திருட்டு வாழ்க்கை வாழ்றவன் திருடி சம்பாதிக்கிற பொருளை அந்த வந்த வேகத்திலேயே செலவழிக்கிறதுல ரொம்ப இதாக இருப்பான், அடக்கத்தோடு இருக்க மாட்டான். கல்லாமைங்கிறது திருடாமை தான். அதனால அளவின்கண் நின்றவர்கள் ஆற்றார், ஒரு அளவுக்கு தான் செயல்படணும், ஒரு அளவுக்கு தான் வாழ்க்கை நடத்தணும்ன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா கலவின் கண் கன்றிய காதல், அவர் காசு சேர்ந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல எடுத்துடலாம், அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிற பணமெல்லாம் நம்ம பணம் நினைக்க ஆரம்பிச்சான்னா அப்புறம் அவன் இஷ்டத்துக்கு தானே செயல்படலாம். நன்றிங்க. மங்களபுரம் ராஜசேகர். வாங்க டேப்ல யாருங்க? வணக்கம். வணக்கங்க. வணக்கம். முனைவர் ஐயா அவர்களுக்கும் நண்பர் திரு மேனன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு. அங்கே மோளப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். சொல்லுங்க ரவி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது. சொல்லுங்க ரவி, திருக்குறள் சொல்லுங்க. குறள் எண் 886 உட்பகை அப்படிங்கிற தலைப்புங்க ஐயா. ஒன்றாமை ஒன்றியார்கட்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. ஒரு ஒன்னா இருந்தவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே ஒரு உட்பகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்துக்கிற நேரக்கூடிய அழிவை யாராலும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாருங்க ஐயா. எங்க ஆசிரியர் சொல்லுவாருங்க ஐயா, ஒரே மந்தையில் இருக்கிற இரண்டு செம்மறி ஆடுகளுக்கு இடையே உட்பகை நேர்ந்து விட்டால் ஒன்றை ஒன்று தாக்கி இரண்டு மண்டை உடைந்து ரத்தம் வந்தாலும் தானே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாருங்க எங்க ஆசிரியர். அது மாதிரி ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருவருடைய பலவீனம் பலவன் என்னன்னுங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் தெரியும். அப்ப ரெண்டு பேருமே தாக்கும் போது ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் உன்னைய பத்தி தெரியாதா உன்னைய பத்தி தெரியாதான்னு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ரகசியம் எங்களை ஊர் பூரா தெரியற மாதிரி மாத்திடுவாங்க. உள்ளிருந்து அது வந்து நம்ம அந்த ஒரு நல்ல நெருப்பு கங்க வந்து நல்ல பஞ்சு பொதிக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி அது உட்பகை, அது மொத்தத்துல எல்லாத்தையும் அழிச்சிடும். நல்ல திருக்குறள் சொன்னீங்க, அது இந்த காலத்துல இது மாதிரிலாம் நிறைய நடக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஒன்றாமை ஒன்றியார் கட்படின்னு ரொம்ப ஒன்றி போய் இருந்தவங்கிட்ட வந்து ஒன்றாமை சேராத தன்மை வந்துருச்சுன்னா எங்கான்றும் ஒன்றாமைன்னா இறந்து போவது அழிந்து போவது ஒன்றல் அரிது, அது அழிந்து போவது உறுதி அப்படின்னு சொல்றார். நன்றிங்க. ஓலப்பாளையம் ரவி இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சினியம் வாளையம் சரவணன் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் சரவணன். என்ன திருக்குறளோட வந்திருக்கீங்க? என்னங்க ஐயா? என்ன திருக்குறளோட வந்திருக்கீங்க ஐயா? அதிகாரம் 82 தீ நட்புங்க. 820 குறளுங்க. எனை தூங்கும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெளி மன்றில் பழிப்பார் தொடர்புன்னு அந்த குறளுங்க ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தனியா நம்மகிட்ட யாரோ ஒரு நண்பரே பேசுறான்னு வைங்க, நம்மள ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருந்தா கூட ஆகும் பயங்கரமா பில்டப் கொடுப்பாருங்க, நம்மள போலந்து பேசுவாங்கல்லங்க. அது அதுக்கு அதுக்கு தகுதியே இல்லைனா கூட ரொம்ப உயர்வா பேசுவாங்க நம்ம பக்கத்துல இருக்கீங்க பாத்தீங்கன்னாங்க ஐயா. அதே மத்த பக்கம் போய் 4 பேர்த்தோட பேசலாம், நம்மளை போட்டு கசாய தட்டியில் தாளிக்கிற மாதிரி போட்டு தாளிப்பாங்கலுங்க ஐயா. அப்படி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வெளியே வந்துட்டா நல்லதுன்னு சொல்றாருங்க இன்னைக்கு. ஏன்னா உலகத்துல அது இப்ப நடந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா, நீங்க அது கொஞ்சம் விளக்கம் சொல்லிருங்க ஐயா. நட்புல நிறைய நட்பு அவர் திருவள்ளுவர் சொல்லுகிறாரு, ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் நான், தீ நட்பு கூடா நட்பு நட்பு ஆராய்தல் எல்லாம் கவனமா இருக்கணும், இருந்தா தான் நட்பு வைக்க முடியும் பழமை நட்பு வைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்கள நம்ம வந்து எப்படியும் அவங்களோட இருக்கவே கூடாது அப்படிங்கறது, நட்பு வைத்துக் கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். முதல்ல நட்பு வைக்கிறது வேற, வைக்காம காத்துக்கிற அதன் மூலமா நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அருமையான திருக்குறள் சொன்னீங்க, நன்றிங்க. சின்னியம்பாளையம் சரவணன். கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வானவில் குரலின் குரலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. தந்து கொண்டிருக்கிறார் முனைவர் சுந்தராவுடைய பண்ணையா அவர்கள். வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மார்த்தாய் சார். சொல்லுங்க மாரித்தாயே, எப்படி இருக்கு தூத்துக்குடி சின்னியம்பட்டி? சென்னையம்பட்டி நல்லா அருமையா இருக்கு சார். நேற்று பூரா மழை, இன்னைக்கு பூரா வெயில் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, திருக்குறள் சொல்லுங்கம்மா. சார், கதரும் கரகமும் கையில் தருகி இவர் யார் இல்லாகி யார், சூதாடும் கருவியும் ஆடும் இடமும் சூதாடும் செயலையும் கைவிடாதவர் எல்லா பொருட்களையும் உடையவராய் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவராய் கெட்டு அழிவார் சார். உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டுங்க சார். நன்றி சார். நல்லதுமா நல்லதுமா. அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான தொழில். இப்ப வந்து சாதாரணமா ஒரு துப்பாக்கி ஏந்தி ஒரு காவலர் நிக்கிறாரு, தனக்குத்தானே சுட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு போன வாரத்துல.
இந்த மாதிரி இப்ப இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் அதெல்லாம் இறங்கியிருக்காங்க மக்கள். சூதுங்கிறது ரொம்ப காலமா இருக்கு, திருவள்ளுவர் காலத்திலேயே ரொம்ப கடுமையா அதை வந்து சாடி இருக்கார். திருவள்ளுவர் மெனக்கிட்டு 133 அதிகாரத்துல ஒரு அதிகாரம் வந்து சூது அது கூடாது அப்படிங்கிறதுக்காக, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாருக்கு யார், எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் இந்த சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடத்துக்கு போகிற இதையும் கை அப்படியே அரிக்குதுங்க. ரெண்டு கட்டு போட்டாதான் சரியா இருக்கும், ரெண்டு காய் உருட்டினாதான் சரியா இருக்கும், கை அப்படியே அரிக்குது அப்படின்னு சில பேர் புலஞ்சிட்டே தெரிவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் இழந்துருவாங்கன்னு சொல்லுகிறார். இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில உயிரையும் இழக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இந்த சூதாட்டத்தினால நிகழுது. எல்லாரும் கவனமா இருப்போம். நன்றிங்க மாரித்தாய். வானவில்ல அடுத்து யார் வரீங்க? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க ஐயா? சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் ஜேடரபாளையம் பச்சையம்மன் மகாமுனீஸ்வரர் கோயில் பூசாரி பாலவரன் பேசுறையா. ஐயா பேர்லயும் மேனன் சார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி கோயில் பூஜை செஞ்சுட்டு லைன் போட்டாங்க சார். உடனே லைன் கேட்டு சார், ரொம்ப நன்றி சார். நல்லது நல்லது பாலமுருகன், சொல்லுங்க திருக்குறள் சொல்லுங்க. அதாவது அஞ்சாவது குரல் சார், இருள் இருள் சேர் இரு வினயம் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனது மெய்யான புகழினை எப்போதும் கூறுபவரிடம் நல்வினை தீவினைகள் சேரா அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அது விளக்கம் சொல்லுங்க ஐயா. நல்லது மட்டும் இல்ல, தீவினையும் செய்யக்கூடாது மட்டும் இல்ல, நல்வினையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய உயிரிய நிலையில நல்லது செஞ்சாலும் புண்ணியம், அப்படி புண்ணியம்ங்கிறதும் ஒரு கட்டு தானே அப்படின்னு அவங்க ஒரு தத்துவார்த்த நிலையங்கள் சொல்லுவாங்க. இறைவன் நல்லது தீயது நாமறியோ மண்ணை, நல்லது நாட்டுக தீயது ஓட்டுகன்னு மகாகவி பாரதி சொல்லுவான் பராசக்தி கிட்ட. நல்லது எது கெட்டது எது எனக்கு தெரியாது, நல்லதை நீ நாட்டு தீயதை ஓட்டு அப்படின்னு. அது மாதிரி கடவுள்கிட்ட போய் இருள் சேர் இறைவனையும் சேரா, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு வந்து அந்த இறைவனுடைய இந்த திருப்பாதங்களில் போய் பதி சேர்ந்துட்டாமல் வச்சுங்க, அது வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறதான். நன்றிங்க பாலமுருகன். படை பண்பலை 100.5 குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்கள். ஐயா அடுத்த நேர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா, பார்த்தரலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கலங்க ஐயா. சொல்லுங்க தங்கங்கள், எப்படி இருக்கு ஈரோடு? ஈரோடு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குதுங்க ஐயா. நேரத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சுது, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது. எல்லா இடத்துலயும் மழை நல்லா எல்லா அணைகளையும் நிரம்பி இருக்கு போட்டு இருக்கு உங்க மாவட்டமே. ஆமாங்கய்யா. இப்போ இதில் கூட 114,000 கணக்கில் தண்ணி நீச்சுட்ருக்காங்க. என்னங்க காவிரி ஆறுலாம் ரெண்டு பக்கம் கரை தொட்டுக்கிட்டு போகுது தண்ணி ஃபுல்லாகவே போகுது. ஆமாம். ஏன்னா கரையோடு இருக்கீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் வரைக்கும் அதே தாங்கய்யா நிலமை. சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அப்படிங்கிறாருங்க. 813 திருக்குறள் அதுக்கு வந்து தீ நட்பு, அதாவது தீ நட்புங்கிறார். என்னங்க அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, நீங்க விளக்கம் சொல்லிருங்க. பிரதிபலன் கருதாம கொள்வதுதான் நட்பு, அதுதான் ஓடி வந்து உதவுகிற நட்பு. பிரதிபலன் கருதுகிற நட்பு வந்து சரியில்லாத நட்பு. நல்ல இணைப்பில் யாருங்க? வாங்க வணக்கம். கோடை பண்பலை 100.5 MHz வானவில் இது குரலின் குரல் தந்து கொண்டே இருக்கிறது. இணைப்பில் யார் அது? வணக்கம் ஐயா. வணக்கம், நான் காரைக்குடில இருந்து செல்வி. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கீரா? 42 அதிகாரம் கேள்விங்கிற அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் 412 குரல், செவிக்கு உணர்வு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அது கேள்வி அறிவு இல்லாத போது வயிற்றுக்கு வந்து சிறிது உணவு அளித்தா போதும் அப்படிங்கிறா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஐயா. செவிக்கு உணவு மாது உணர்வு இல்ல, உணவு 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 இல்லாத போது, அதாவது கேள்வி அப்படிங்கிறதே வந்து அடுத்தவங்க பேச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த செல்வம்னு திருவள்ளுவர் சொல்றது. நமக்கு காது கொடுத்துருக்காருல்ல, காது அடுத்தவங்க சொல்ற நல்ல விஷயங்களை கேட்பது அதன் மூலமாக சிந்திப்பது. நாங்கெல்லாம் வந்து அதிகமா படிக்கல, அந்த கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு போதும், கேட்கறதே போதும்.
அது வந்து செல்வத்துள் எல்லாம் தலை. அதனால செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது சாப்பாடே கதின்னு கிடக்காத, எப்பவுமே அடுத்தவங்க சொல்றது கேள்வியவே உணவாக கேட்டுக்கிட்டே இரு, பசிச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடு, என்ன திரும்பி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. நன்றிங்க செல்வி. வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ஒரு நாள்ல இருந்து ராஜகுமாரி பழனிசாமி ஐயா. இன்னைக்கு என்ன திருக்குறள் படிச்சிருக்கீங்க ராஜகுமாரி பழனிசாமி ஐயா? 108th குறளுங்க ஐயா. ஏற்கனவே 10 சொல்லி 1 திருக்குறள் சொன்னீங்க, இப்பதான் பேட்டிட்ட கொஞ்சம் படிச்சிருக்கீங்க ஐயா. பேட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? பேட்டி பள்ளிக்கூடத்து போயிருக்கீங்க ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு போன் போட்டு சொல்லுங்க ஐயா. அங்க கேக்குமா பேட்டி? கேட்பாங்களா? அவனை கேப்பாங்க. நல்லதுமா நல்லதுமா, சொல்லுங்கம்மா ராஜகுமாரி பழனிசாமி. துப்பா இருக்கு துப்பா தூவு மலையும் சொல்லு. ஆமா, இது 108th திருக்குறளாக சொல்லி கொடுத்துட்டீங்க. இது மலையை பத்தி சொல்றதுமா, இது என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? மலைய சேமிச்சு வச்சீங்கன்னா நான் சோறு சாப்பிட்டுக்கலாம். ஆச்சி மாடு கண்டு தண்ணி குடிச்சுக்கிறேங்க ஆச்சின்னு சொல்லுங்க. ஆமா, ஆச்சி ஆச்சின்னு சொல்லுமா? என்ன சிக்கலான ஒரு திருக்குறள் சொல்றதுக்கே கஷ்டம் இருந்தாலும் பழனிசாமி அம்மா ராஜகுமாரி சொல்லுங்கய்யா. சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. உங்க பேத்தி பேர் என்ன? பிரியதர்ஷினியா. பேர் ஒன்றியா? ஜவரிங்கய்யா. ஜவரி. உங்க வீட்டுக்காரர் ஐயப்பன் கோயிலுக்கு போவாரோ? என் தம்பி போவானுங்கய்யா, மக மாப்பிள. அதனால அந்த பேரை வச்சுட்டீங்க. ஆமாங்கய்யா. இப்ப துப்பாருக்கு துப்பாய சொல்லுங்க. துப்பாருக்கு துப்பாய. துப்பாக்கி துப்பாக்கி. அது என்ன துப்பாக்கி இங்க வந்திருக்கு? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி. துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய திருப்பி துப்பாருக்கு துப்பாய துப்பாய்க்கு துப்பாய அதுவும் மலை. அவ்வளவுதாம்மா அவ்வளவுதாம்மா, ரெண்டு துப்பாருக்கு துப்பாய போட்டு நடுவுல துப்பாக்கிய தூக்கி போட்டீங்கன்னா திருக்குறள் முறிஞ்சு போச்சு. கடைசியா தூவும் மலையும் சொல்லணும். இந்த மலை தண்ணீர். ஆமாமா, அந்த மலை தண்ணி என்ன செய்யுதுன்னா அதுவே சாப்பாடு. சில நேரங்களில் தண்ணியை குடிச்சுட்டு படுத்துருவோம்ல, அதுவே சாப்பாட்டையும் உருவாக்கி தருது, சமைக்கிறதுக்கு உதவுது. நல்லது நல்லது. ஆச்சி சொன்னதுக்கு நன்றி, பிரியதர்ஷினிக்கு நன்றி, சபரிக்கு நன்றி. மகிழ்ச்சிமா ராஜகுமாரி பழனிசாமி விருதுநகர். குரலின் குரலை தா தா என கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கோம் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவங்கள்ட்ட. இப்ப அடுத்த நேரை சந்திக்கலாமாங்கய்யா? சந்திக்கலாம் மேடம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை டீ கடை மாடசாமி பேசுறேன் ஐயா. நல்ல ஐயா? நல்லா இருக்கு மாடசாமி. பனியார் ரெடி ஆயிடுச்சா? ஆமா ஐயா, ரெடி ஆயிடுச்சியா. திருக்குறள் சொல்லுங்க பாப்பா ஐயா. மடியின்மை ஐயா. மடியின்மை. 609th குறள் ஐயா. சரி. குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் அப்படிங்கிற ஐயா. சோம்பல் ஐயா. ஒருவன் சோம்பலை ஒழிப்பானாயின் அவன் குடும்பத்தை நடத்துவதில் ஏற்படும் குற்றங்கள் மறைந்து போகும் ஐயா. அவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஆமையா, ஒரு குடும்பம் கெட்டு போச்சுன்னா அதை மாத்திரக்கு எளிமையான வழி அவன்கிட்ட இருக்கிற சோம்பலை மட்டும் விலக்கிட்டா போதும். இந்த மாதிரி திருக்குறளை இப்படி பாடணும்னு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? நீங்க தான் ஐயா. நான் இங்க நான் பாட செய்யறேன். செய்தியில உங்க குரலை கேட்டுட்டு இருக்கோம். அதுல அவர் ஐயா திருச்சி கணேசன் பாடுவார். நல்லதுங்க. பசுவந்தனை மாடசாமி, ஒருவனுடைய குடிப்பெருமை காக்க வேண்டும் என்றால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பலை ஒழிக்க வேண்டும். அதுல குற்றம் வந்துருச்சுன்னா அதை நீக்குவதற்கு சோம்பலை நீக்கினாவே போதும். மகிழ்ச்சிங்க பசுவந்தனை மாடசாமி. வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர், திருக்குறள் சொல்லுங்க. அதிகாரம் 23 ஈகை, குறள் எண் 227.
பாத்தூன் மறி எவனை பசி என்னும் தீப்பனி தீண்டல் அரிது. இதற்கான பொருள், நம்மிடம் இருப்பதை பசியோடு இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டு வாழ்ந்தால் பசி என்னும் கொடிய நோய் நம்மை தீண்டாது என்று கூறியிருக்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. நல்லதுங்க சந்திரசேகர், நம்ம இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம பசிக்குமே என்ன பண்றது அப்படின்னு நினைக்காம இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு அடுத்து பசியே வராது அப்படின்னு ஒரு புதுமை கண்ணோட்டம். எனக்கு இருக்கிறதே கம்மி தான், அதை எப்படி நான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படி எனக்கு பசிக்குமே அப்படின்னு சில பேர் சுயநலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லை, உனக்கு நிரந்தரமா பசிக்காம இருக்கணும், உனக்கு எப்பவுமே பசி இல்லாத சாப்பாடு கிடைக்கணும்னா இருக்கிற சாப்பாடை பகிர்ந்து சாப்பிட்டுப்பாரு, உனக்கு பசி வராது, பசி துன்பம் வராதுன்னு. நன்றிங்க. இணைப்புல யாருங்க? வாங்க, வணக்கம். ஐயா வணக்கம்யா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் பேர் வெங்கடாஜலங்கய்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நாள் ஆச்சு. வேலைக்கு போயிட்டு தாங்கய்யா வந்தங்கய்யா. வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேங்கய்யா. சாப்பாட்டுக்கு வந்தங்கய்யா. ஓ சாப்பாட்டு நேரம் அது? ஆமாம் ஆமாங்கய்யா. நம்ம வீடு சரியாயிடுச்சா? வீடு என்ன அடுத்த மாதம் வந்து என்னதுக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்குதுங்க. ஆடி ஆவணையில் நல்லா ரெடி பண்ணிட்டுங்க. நமக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா ஒரு நல்ல வெற்றி அடையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெங்கடாஜலம். திருக்குறள் சொல்லுங்க. நன்றி 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 ஐயா. இது கட்டணை தூர் மணற்கேணி மாந்தருக்கு தொற்றஞ்சுரு பூசல் தருங்க. அந்த குறள் வந்து அதாவது அதில் விளக்கம் தெரியாது, அது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் மூலிமா தான் ஒவ்வொரு திருக்குறளை நான் படிக்கிறதுக்கே ஆரம்பித்தேன். ஆமாம். தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அறிவு கல்விங்கிறது ரொம்ப லகுவானது. புத்தகத்தை திருக்குறளை எடுத்து புரட்டி வச்சாவே நமக்கு அறிவு தெரிகிறோம். மணல் கேணிய சும்மா கையில மணலை லேசா தள்ளி விட்டீங்கனாவே ஆற்றுல தண்ணி பெருகும். அது மாதிரி புத்தகத்தை திறந்தாலே அறிவு பெருகும். ரொம்ப கஷ்டம்னு யாரும் நினைக்க வேணாம். படிப்பு ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். நன்றிங்க வெங்கடாச்சலம் சாவடிப்பாளையம் புது. ஐயா அப்படியே முடிச்சிடலாங்கய்யா, டயாயிடுச்சு. முடிச்சிடலாம். நன்றி சொல்லிடுவோம். காணல் மேகனுக்கு நன்றி. அருமையான பாடல்களை வழங்கிய முகமதுக்கு நன்றி. தொலைபேசி ஒருங்கிணைப்பு செய்த தம்பி ராஜேஷுக்கு நன்றி. நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு குரல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.